ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் விகாரி வருஷம், மாசி மாதம் 28 நாள், மார்ச் 11. இதே நாள் மார்ச் மாதம் 11 தேதி 1898 ஆண்டு பொள்ளாச்சி அருகே உள்ள செங்குந்தபாளையம் என்ற கிராமத்திலே சுவாமி சித்பவானந்தர் என்று பின்னாளிலே அழைக்கப்பட்டவர் பிறந்தார். ஆரம்பத்திலே அவர் கோவை ஸ்டேன்ஸ் பள்ளியிலே படித்தார். பின்னர் இவருடைய தந்தை இவரை கல்லூரி படிப்புக்காகவும் மேல் படிப்புக்காகவும் இங்கிலாந்து அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகவே அதற்காக சித்பவானந்தரும் அதன் முயற்சியில் இருக்கின்ற பொழுதுதான் சந்தர்ப்பவசமாக சுவாமி விவேகானந்தருடைய புத்தகங்களை படிக்கின்ற வாய்ப்பு நம்முடைய சித்பவானந்த சுவாமிக்கு ஏற்படுகின்றது. அதை படித்ததும் அவர் உள்ளத்திலே மாற்றம் வருகின்றது, ஆன்மீக தேடல் துவங்குகின்றது. வெறும் வயிற்று பிழைப்புக்காக ஆங்கில கல்வி படிக்க வெளிநாடு நான் செல்ல வேண்டும், ஆன்மீக கல்வி பயின்று இந்த நாட்டுக்கு நான் உழைப்பேன் என்கின்ற மனமாற்றம் வர இவர் சென்னைக்கு வந்து ராமகிருஷ்ணா மடத்திற்கு சென்று அடிக்கடி அங்கே இருக்கின்ற துறவியினரை சந்திக்கின்றார்கள். அங்கே அவர்கள் வழிகாட்ட கொல்கத்தாவிலே பேளூர் மடத்திலே இருக்கின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நேரடி சீடர் சுவாமி சிவானந்தரின் சிவானந்தரை குருவாக ஏற்று அவர் சீடராக மாறி அவர் வழிகாட்டுதல் படி சந்நியாசமும் பெற்று ராமகிருஷ்ணா மடத்து துறவியாகின்றார். அந்த சுவாமி சிவானந்தருடைய அறிவுரைப்படி இவர் ஊட்டிக்கு வந்து அங்கே ராமகிருஷ்ணா மிஷன் ராமகிருஷ்ணா மடத்து கிளையை துவங்கி ஆன்மீக பணி, சமுதாய சேவை, கல்வி பணி என்று செய்து வருகின்றார். பின்னர் 1942 ஆண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண தப்போவனம் என்று தன்னுடைய சுய முயற்சியிலே ராமகிருஷ்ண மடத்தை விட்டு வெளியே வந்து தன்னுடைய முன்முயற்சியிலே திருச்சிக்கு அருகே இருக்கின்ற திருப்பராய்த்துறை என்ற இடத்திலே ஸ்ரீ ராமகிருஷ்ண தப்போவனம் என்கின்ற அமைப்பை நிறுவுகின்றார். திருச்சிக்கும் கரூருக்கும் செல்கின்ற வழியிலே திருப்பராய்த்துறை இருக்கின்றது, அது ஒரு சிவஸ்தலமாகும். அங்கே வந்து கல்வி பணியை துவங்குகின்றார். சுற்றி இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற ஏழைப்பட்ட மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்க வேண்டும் என சொல்லி அங்கே அந்த பள்ளிக்கூடத்திலே தங்கி உணவு கல்வி அனைத்தையும் இலவசமாக கொடுத்து கல்வி பணி ஆற்ற வேண்டும், மக்களை விழிப்புடைய செய்ய வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் பாணியிலே கல்வி கொடுக்க முயற்சி செய்கின்றார். அதன் முயற்சியாகத்தான் மெல்ல மெல்ல விரிவடைந்து சேலத்திலே, மதுரையிலே, திருவேடகத்திலே என்று பல்வேறு இடங்களிலே கல்லூரிகளையும் பெற்றுகின்றார், பள்ளிக்கூடம் பெற்றுகின்றார். அது மாத்திரமல்ல, பாமரர்களும் எளிமையாக நம்முடைய இந்து தர்மத்து மேன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், பகவத்கீதை, திருவாசகம், தாயமான சுவாமியினுடைய பாடல்கள் என்று அனைத்தையும் எளிமையான தமிழிலே கொடுத்து பிரச்சார விலையிலே, அதாவது லாப நோக்கு இல்லாமல் மிக 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 மலிவான விலையிலே நேர்த்தியாக அச்சிட்டு பல இடங்களிலே விற்று மக்களிடையே ஆன்மீக பணியை ஏற்று செய்து வந்தார். அது மட்டுமல்ல, சத் சங்கம் என்று ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பாமர மக்களை சுற்றி இந்த கிராமத்து மக்களை வரச் செய்து அவர்களுக்கெல்லாம் ஆன்மீக கல்வியும் கொடுத்து நம்முடைய பாரத நாட்டு மேன்மை அவர்களுக்கு உணர்த்தி வந்தார். அதே போல் அவருடைய வயல்வெளிகளிலே இயற்கை விவசாயம் நடக்கும், அவருடைய பள்ளிகளிலே கைக்கூத்தல் அரிசி கொடுப்பார்கள். இன்றைக்கு கிடைக்கின்றது போல ரசாயனம் கலந்த அரிசியோ அல்லது மெஷினல் அரிசியோ இல்லாமல் இயற்கை உணவு முறை அங்கே கொடுக்கப்படும். அவருடைய பள்ளிகளிலே கல்லூரிகளிலே ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். மாணவர் அறிவுத்திறன் என்பதை தாண்டி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தெய்வபக்தி வேண்டும், தேசபக்தி வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சமுதாய பணி ஆற்றி வருகின்ற பொழுது மக்களிடையே அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தால் பல பெரிய மனிதர்கள் அவரை சார்ந்து அவருக்கு ஊக்கம் கொடுத்து வந்தார்கள். பல இடங்களில் நன்கொடை கிடைக்க ஆரம்பித்தது. பணம் சேரச் சேர பல இடங்களிலே பார்க்கின்றோம் அங்கே சிக்கல்கள் உருவாகின்றன. ஆனால் நம்முடைய சுவாமி சித்பவானந்தர் ஆரம்ப காலம் முதலே தெள்ள தெளிவாக எதுவும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நன்கொடை என்று சொன்னால் இந்த கட்டடம் கட்ட வேண்டும், இதற்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும், நன்கொடை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்ல
பத்து ரூபாயோ 1000 ரூபாயோ 1 லட்சமோ எத்தனை பணம் கொடுத்தாலும் கூட அவர் நடத்திய பத்திரிகை தர்மச்சக்கரம் என்ற ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார். அந்த பத்திரிகையிலே இன்னார் இந்த ஊர் இவ்வளோ பணம் கொடுத்தார் என்பதை ஒவ்வொரு மாதமும் தெளிவாக வெளியிடுவார். குறிப்பிட்ட தொகை வந்த பின்னே இந்த கட்டட நிதிக்கு 10 லட்சம் வந்துவிட்டது, இனி யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் என்று சொல்வார், வரும் வரைக்கும் வரட்டும் என்பதல்ல. ஆக ஒழுக்கம் நேர்மை என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் சுவாமி சித்பவானந்தர் ஆவார். அவர் அடிப்படையில் காந்திவாதியாகத்தான் இருந்தார். ஆரம்ப காலத்திலே அவருக்கு ஆர்எஸ்எஸ் மீது நல்ல எண்ணம் இல்லாமல் தான் இருந்தது. பின்னாளிலே அவர் மெல்ல மெல்ல அறிய வந்து சாதிய பாகுபாடு பார்க்காத அனைவரும் சமம் என்பதை உணர்த்துகின்ற தேசியத்தையும் தெய்வீகத்தையும் வாழ்க்கையாக அமைத்து கொடுக்கின்ற ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான் என்பதை அறிந்து இருகரம் கூப்பி வாருங்கள், எங்களோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றுங்கள் என்று வரவேற்றார். அவர் சொல்கின்ற வார்த்தை என்னென்றால், ஆர்எஸ்எஸ்காரர்களே நீங்களால் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார், நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றேன், இப்போதுதான் எனக்கு புரிந்தது, ஆர்எஸ்எஸ் தான் இந்த நாட்டை காப்பாற்றும் என்று சொல்லியிருக்கின்றார். ஹிந்து இயக்கங்களுக்குடைய தாய் வீடாக அது மாறியது. தன் இறுதி காலம் வரை, அதாவது தன்னுடைய 87வது வயதில் அவர் சமாதியானார், 1985 அவர் சமாதியானார். அதுவரையில் ஹிந்து இயக்கங்களுக்கு தாய் வீடாக அமைந்தது அத்தகைய சுவாமி சித்பவானந்தர் அவதரித்த தினம் இன்று. இன்று மாசி ஹஸ்த நட்சத்திரம். இந்த மாசி ஹஸ்தத்திலே எரிபத்த நாயனார் அவதரித்தார். அன்றைய சோழ நாடு கரூரிலே பிறந்தார். பழுத்த சிவபக்தர், சிவத்தொண்டு ஒன்றுதான் வாழ்க்கை என்பது அவருடைய லட்சியமாக இருந்து வந்தது. சிவன் அடியார்களை காக்கும் பொருட்டு அவர்களுக்காக என்ன வேண்டுமோ செய்வதற்கு தயாராக இருந்தார். சிவன் அடியார்கள் ஆபத்து என்றால் கோடாலியை கொண்டு ஆபத்து கொடுக்கின்றவர்களை தாக்கவும் தயங்க மாட்டார். அப்படித்தான் ஒருமுறை கோவிலுக்கு பூ எடுத்து சென்ற சிவனடியாரை கோவில் யானை தாக்கியதை அறிந்து, பட்டத்து யானை தாக்கியதை அறிந்து கோபம் கொண்டு கோடாலியால் யானையின் துதுக்கியை வெட்டி வீழ்த்து விடுவார், அந்த பாகனையும் தாக்கி விடுவார். இதை அறிந்த மன்னன் மிகவும் வருத்தப்பட்டு, சிவனடியாருக்கு இப்படி துன்பம் செய்துவிட்டதே இந்த யானை, அதை எரிபத்த நாயனார் வெட்ட வேண்டி வந்ததே என்று வருத்தப்பட்டு ஓடோடி வந்து எரிபத்த நாயனாரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள், என் பட்டத்து யானை செய்த துன்பம் அது, என்னை வெட்டி விடுங்கள் என்று சொல்ல எரிபத்த நாயனார் மிகவும் துக்கம் அடைகின்றார். இன்னும் மன்னனும் சிவனடியார் தானே, வெட்டு என்று சொல்லுகின்ற பொழுது மன்னரை வெட்டுவதற்கு என்னை நான் வெட்டி கொள்கிறேன் என்று கோடாலி தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற பொழுதுதான் சிவன் காட்சி கொடுத்து அவருக்கு அருள் பாலித்து அவரை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட எரிபத்த நாயனார் அவதரித்த தினம் இன்று.